அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான் நான் இன்றைக்கி பதிய இருக்கிறேன். எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. யாருடைய வழக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த திரு காசிமயன் அவருடைய வழக்கில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 15,000 ரூபா இழப்பீடு கொடுக்க சொல்லி இந்த உத்தரவு. தகவல்பெற உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(8)(p)இன் கீழே இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. காசிமாயன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமூக ஆர்வலர், சட்டம் மற்றும் சமூக ஆர்வலர், எண்ணற்ற ஆர்டிஐ மனுக்களை வந்து பதிவு பண்ணவர். கிட்டத்தட்ட 3,500க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்கள் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. எண்ணற்ற ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட செய்திகளில் நீங்கள் வந்து அவரை பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தற்போது வந்து 1000 நாட்களுக்கு பிறகு இந்த வெற்றியை கண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த வழக்கு எது தொடர்பான வழக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஜட்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் உங்களுக்கு இதில் பதிவு பண்ண விரும்புகிறோம். ஏன் இதை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எண்ணற்ற உறவுகள் தவளானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 19(3)(2) ரெண்டாம் மேல்முறை பண்ணியிருக்கலாம், 18(1)(2) புகார் பதிவு பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த வழக்குமே வந்து ரொம்ப சீக்கிரம் வரல அப்படின்னு விரக்தியில் உறவுகள் இருக்கலாம். நம்ம சட்டத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னாமே நம்ம சட்டப்படி தான் நம்ம கடைசி வரைக்கும் போராட வேண்டியிருக்கு. எவ்வளோ நாட்கள் ஆனாலும் சட்ட போராட்டம் என்பது நம்மளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி என்பது இதுபோல் ஒரு நாள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தான் இந்த காணொலியை நம்ம வெளியிடுகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்கள் இதை பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்களை போகலாம். ஆணை நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/1/2024. முன்னிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு முகமது சகில் அக்தர், மாநில தலைமை தகவல் ஆணையரவங்க. வழக்கு என் பார்த்திங்கன்னா செகண்ட் அப்பீல் தான். 2020 வந்த வழக்கு, அதாவது 52/66 இந்த வழக்கு என்ன. மேல்முறையீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிமாயன். எதிரான நபர்கள் யார் அப்படின்னா, பொதுத் தகவல் அலுவலர், காவல் துணை ஆய்வாளர், சென்னை மாநகர காவல், தியாயராக நகர் மாவட்டம், சென்னை 6,17,000. ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தின 3/1/2024 விசாரணைக்கு மனுதாரர் ஆஜரானார். பொது அதிகார அமைப்பின் சார்பாக பொது தகவல் அலுவலரின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக திரு பி தனச்செல்வன், காவல் உதவி ஆணையாளர் அசோக் நகர் இன்றைய தின விசாரணையில் நேரில் ஆஜரானார். 2, மனுதாரர் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)(1)(k) 3/3/2020 தேதியிட்ட பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பிய மனுவில் சிஎம் செல் பெட்டிஷன் டேட்டு 9/11/2015, 12/8/2016, 15/8/2016, 6/1/2017, 22/1/2019, 18/2/2019 ஆகிய 5 புகார் மனுக்களுக்கு நடவடிக்கை தொடர்பாக R3 அசோக் நகர் ACP காவல் துணை ஆணையருக்கு அளித்துள்ள விசாரணை அறிக்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் ரிப்ளை சம்பந்தமாகவும் ஃபீட்பேக் ரிப்போர்ட் சம்பந்தமாகவும் புகார் மனு மீது மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பான ஆவணங்களை பார்வையிட அனுமதி ஆகிய தகவல்களை வந்து காசிமாயன் கோரியிருக்கிறார். 3, பொது தகவல் அலுவலர், அதாவது சி நம்பர் 64TC, அதாவது 2020 இந்த பெட்டிஷன் நம்பரு, 4/18/2020 என்ற கடித வாயிலாக தகவல்கள் அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் மனுதாரர் பிரிவு 19(1)(k) 23/3/2020 தமது மேல்முறையீட்டு மனுவை வந்து அனுப்பியிருக்கிறார். மேல்முறையீட்டு அலுவலகமிருந்து தகவல் எதுவும் பெறப்படாதால் மனுதாரர் பிரிவு 19(3)(k) 6/7/2020 தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு 2 மேல்முறையீட்டு மனுவை அனுப்பியிருக்கிறார். மேற் சொன்ன 2 மேல்முறையீட்டு மனுவின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனுதாரர் கோரிய இனங்களுக்கு முழுமையாக தகவல்களை மனுதாரருக்கு வழங்க பொது தகவல் அலுவலருக்கு 2/11/2020 தேதியிட்ட கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தின விசாரணைக்கு ஆஜரான பொது தகவல் அலுவலர் கடிதம் என்ன மேற்கோள் காட்டி 16/11/2020 என்ற கடித வாயிலாக தகவல்கள் அனுப்பியுள்ளதாக தெரிவித்து அக்கோப்பினை ஆணையத்தில் முன் சமர்ப்பித்தார். 16/11/2020 தேதியிட்ட பொது தகவல் அலுவலரின் கடிதம் குறித்து மனுதாரர் ஆணையத்திற்கு 23/11/2020 தேதியிட்ட தனது ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார். இன்றைய தின விசாரணைக்கு ஆஜரான மனுதாரர் தான் ஆவணங்களை பார்வையிட அனுமதி கோரி 1000 நாட்களை கடந்த பின்னும் தனக்கு ஆவணங்களை பார்வையிட அனுமதி கிடைக்கவில்லை என்றும், எனவே தனக்கு பிரிவு 19(8)(b)யின்படி இழப்பீடு வழங்குமாறும் கோரினார். மனுதாரின் தகவல் கோரும் பிரிவு 6(1)(k)ன் மனு, பொது தகவல் அலுவலரின் வாதுரை ஆகியவற்றை பரிசீலனை செய்து கீழ்கண்ட உத்தரவை பிறப்பித்து இவ்வழக்கு முற்றாக்கம் செய்ய உத்தரவிடப்படுகிறது.
ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்கு பின்பும் மனுதாரருக்கு ஆவணங்களை பார்வையிட அனுமதி வழங்காதால் இவ்வாணை கிடைக்கப்பெற்ற 15 வேலை தினங்களுக்குள் மனுதாரருக்கு பிரிவு 19(8)(b) யின்படி இழப்பீடாக ₹15,000 வழங்கிவிட்டு அது குறித்த அறிக்கையை ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க பொது அதிகார அமைப்புக்கு உத்தரவிடப்படுகிறது. மேலும் 23/3/2020 தேதியிட்ட மனுதாரரின் பிரிவு 19(1) கீழான முதல் மேல்முறட்டு மனுவிற்கு தகவல் ஏதும் வழங்காத அப்போதைய அதாவது 23/3/2020 தேதிய மேல்முறையீட்டு அலுவலகம் மீது பிரிவு 21(20)(2)ன் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான காரண விளக்கங்களையும் இவ்வாணை கிடைக்கப்பெற்ற 15 வேலை தினங்களுக்குள் பெற்று வழங்குமாறு தற்போதைய மேல்முறையீட்டு அலுவலகம் உத்தரவிடப்படுகிறது. ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கக்கூடிய தகவல்கள் 18/11/2020 தேதியிட்ட கடிதத்தில் பொது தகவல் அலுவலர் வழங்கியுள்ளதாக ஆணையம் பதிவு செய்து ஏற்றுக்கொள்கிறது. எனவே இவ்வழக்கின் மீதான விசாரணை இத்துடன் முற்றாக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் முடிச்சு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1000 நாட்களை கடந்துவிட்டது. கடந்துவிட்ட பிறகும் வந்து எனக்கு தகவல் சரியாக கிடைக்கல அப்படின்னு காசிமேன் சொன்ன ஒரு காரணத்துக்காக எனக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னா செக்ஷன் 19(8)(b)யின் கீழே 15,000 வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் இருந்த மேல்முறையீட்டு அலுவலர் அதாவது மேல்முறையீட்டு 19(1)க்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸை பண்ணாதனால 21/22 கீழே துறையாத நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு அலுவலருக்கு தகவலாணை பரிந்துரை செய்கிறதுக்கு தான் இந்த வழக்கோட முக்கியமான சாராம்சம். சட்டம் அனைத்து சாமானியனுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம், ஆகவே நாம் போராடும் என்றால் இது போன்ற வெட்டிகளை நாம் நிச்சயம் குவிக்க முடியும் என்பதற்கான சான்று இந்த வழக்கு. இந்த வழக்குடைய தீர்ப்பு நகல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து மறக்காமல் பயன்படுத்திங்க. மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.